ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ் நீட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கட் ஆஃப் அனலைசிஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் த்ரீ வீடியோங்க. நம்ம டிஆர்எஸ் நீட் யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்போம்னா, தமிழ்நாட்டில் ஒரு சர்டன் கட் ஆஃப் ரேங்க் வச்சு நம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கட் ஆஃப் ரேங்குக்கான லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்துச்சுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஒன் வீடியோ என்ன, பார்ட் டூ வீடியோ என்னன்னு உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேங்க. ஸோ பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5225 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டு வந்து இருக்குங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு எவ்வளோ போகுது, ரிமைனிங் ஸ்டேட் கோட்டாக்கு எவ்வளோ வருது, ஸ்டேட் கோட்டாவில் ஸ்பெஷல் கோட்டாக அதாவது பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி ஐபி கோட்டா, பிடபிள்யூடி கோட்டா, ஐஆர்டி கோட்டா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, இந்த கோட்டாக்கெலாம் எவ்வளோ சீட் போகுது, இந்த கோட்டாக்கு போகிற சீட்டை ரெடியூஸ் பண்ணி, அப்புறம் 7.5% ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ சீட் போகுது, அந்த சீட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ எவ்வளோ சீட்டு வருதுன்றதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம டிஆர்எஸ் நீட் யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி போட்டாச்சுங்க. ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட் ஒன் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கம்யூனிட்டி ரேங்க், அதாவது இந்த கேட்டகரிக்கு இந்த கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அனலைசிஸ் வந்து நம்ம டிஆர்எஸ் நீட் யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடியே போட்டாச்சுங்க. அதுக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூ வீடியோ. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் டூ வீடியோவோட கண்டினியூஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அதில் கம்யூனிட்டி ரேங்க்கு, அதாவது சேஃபஸ்ட் கம்யூனிட்டி ரேங்க்கை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி ரேங்க்லாம் எந்தெந்த மார்க் ரேஞ்சில் இருக்குது, ஸோ லாஸ்ட் இயர் எந்தெந்த மார்க் ரேஞ்சில் இருந்துருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன், நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி, அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷனுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ செகண்ட் பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி ரேங்குக்கான ரேஞ்சுங்க. ஸோ ஓசி கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கில் வந்துருவாங்க, ரிமைனிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்குங்க. ஸோ இதுக்கு வந்து செகண்ட் பாக்ஸு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இந்த கம்யூனிட்டி ரேங்க் எப்படி சார் நீங்கள் போட்டீங்கன்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோவும் பார்ட் டூ வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி ரேங்க்லாம் வந்து எப்படி போட்டான்றதுக்கான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனலைசிஸ்க்கான கட் ஆஃப் மார்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸ், அதாவது செகண்ட் அனலைசிஸ்க்கான கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாக்ஸ் வந்து எம்டியாக விட்டுருப்பாங்க. ஸோ இந்த தேர்ட் பாக்ஸும் ஃபோர்த் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2020 எவ்வளோ மார்க் இருந்திருக்கு அந்த கம்யூனிட்டி ரேங்க்கு, அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாக்ஸுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாக்ஸ் ஃபிஃப்த் பாக்ஸ் வந்து எதுவும் எம்டியாக இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2021க்கான கட் ஆஃப் மார்க்குங்க. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ கட் ஆஃப் ரேங்க், அதாவது கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வருன்றதை பற்றி யாருக்குமே தெரியாது. நமக்கு தமிழ்நாடுக்கான ரேங்க் லிஸ்ட் விட்டாதாங்க நமக்கே வந்து டீட்டெயிலாக, அதாவது எக்ஸாக்ட் அனலைசிஸ் வந்து நமக்கே கிடைக்குங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் வந்து எம்டியாக வச்சுருக்கேன். ஸோ அதில் வெயிட்டிங்கன்றதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ், அது கண்டிப்பாக நமக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தாங்க தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலத்தில் மட்டும் வந்து எல்லாருக்குமே ஸ்டார் போட்டிருக்குங்க. சரி, இப்போ வாங்க இதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி, ஓசி கேட்டகரிக்கு எவ்வளோ கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1390ங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி. இப்போ உங்களுக்கு ஓசி கேட்டகரி ஏன் சார் நீங்கள் ரேஞ்சு போடலன்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ வந்து போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி, பிசி கேட்டகரிக்கான கம்யூனிட்டி ரேங்க் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1705 1942ங்க. ஸோ இதுக்கான மார்க் ஃபஸ்ட் அனாலிசிஸ்க்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 549ங்க. நெக்ஸ்ட் செகண்ட் அனாலிசிஸ்க்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 541ங்க. சரி, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 579 to 596 வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க்குங்க. ஸோ ஃபஸ்ட் அனலைசிஸ்க்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 517ங்க. செகண்ட் அனலைசிஸ்க்கு 510 மார்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2021க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஸோ அதுக்காக தான் கேப் ஸ்டார் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் ரேங்க், அதாவது எவ்வளோ கம்யூனிட்டி ரேங்க்னு வந்து பார்த்தீங்கன்னா 942 to 1068 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இதுக்கான மார்க் லாஸ்ட்டு எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்குக்கான மார்க் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 510 to 502 வரைக்குங்க. ஸோ ஃபஸ்ட் அனலைசிஸ்க்கு 510ங்க, செகண்ட் அனலைசிஸ்க்கு 502ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரிக்கான கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 641 to 734 வருக்குங்க. ஸோ இதுக்கான ரேங்க், அதாவது இதுக்கான இந்த ரேங்க்குக்கான மார்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 430 to 418 வரைக்குங்க. ஃபஸ்ட் அனலைசிஸ்க்கு 430, செகண்ட் அனலைசிஸ்க்கு 418ங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரி. எஸ்சிஏ கேட்டகரிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ அனலைசிஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 120 136 வரைக்கும் அனலைசிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்கான லாஸ்ட் இயர் எவ்வளோ மார்க் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 357 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அனலைசிஸுங்க, செகண்ட் அனலைசிஸ்க்கு 346. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேட்டகரி. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க்கு 39-44 வரைக்கும் ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ மார்க்கில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 310 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அனலைசிஸுங்க, நெக்ஸ்ட்டு 298 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அனலைசிஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ரேங்க் ரேஞ்சுக்கான மார்க் டீட்டெயில்ஸுங்க, அதாவது லாஸ்ட் இயர் எவ்வளோ மார்க் இருந்ததுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ 2021 நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தாங்க நமக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கே கிடைக்கும். சரி இப்போ வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், அது என்ன சார் ஃபஸ்ட் அனலைசிஸ் சொல்கிறீங்க செகண்ட் அனலைசிஸ் சொல்கிறீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டிங் தாங்க, மோர் தன் 90% கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, அது என்ன சார் பிசிஎம் பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 549 541 வரைக்குமே தான் அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது கட் ஆஃப் மார்க்கு, இதை விட இன்னும் கொஞ்சம் கூட டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்தால் தாங்க தெரியும். ஸோ இப்போ ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த இயர் வந்து சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிசி ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஓசி கேட்டகரியில் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கான கம்யூனிட்டி ரேங்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அதாவது பிசிக்கான கம்யூனிட்டி ரேங்க் வந்து இன்னும் கூட வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தாங்க நமக்கு இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் 3 வீடியோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் 4 வீடியோ வந்து வருங்க. ஸோ இந்த பார்ட் 3 கண்டினியூஷன் தாங்க அந்த பார்ட் 4 வீடியோ. ஸோ இந்த பார்ட் 4 வீடியோ வந்து உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறோன்றதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் முன்னாடியே சீக்கிரமாக சொல்லிடுறாங்க. ஸோ பார்ட் 4 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, மை கைண்ட் ரெக்வஸ்ட் ப்ளீஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தா தான் உங்களுக்கு நான் இந்த அனலைசிஸ்லாம் எப்படி கொடுத்தேன்றதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ வேணுமோ அதுக்கான சஜஷன் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷனுக்கு வீடியோ கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ இன்னும் 2 வந்து பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷனுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து வந்துடுங்க. அப்புறம் இன்னொரு ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் செல் ஃபைனான்ஸை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து போட சொல்லியிருந்தீங்க, அதுக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்குள்ளே வந்து வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பிஏஎம்எஸ் அதாவது ஆயுஷ் கோர்ஸுக்கு 1x1 வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ பிஏஎம்எஸ்க்கான வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் எல்லாம் நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏஎம்எஸ்க்கான வீடியோ வந்து வந்துடுங்க. அப்புறம் இன்னொரு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணாலும் கீழே சஜஷனில் சொல்லுங்கள், அதாவது கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஆர்எஸ் நீட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.